லியோ படம் வர 19ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு 2 ஸ்பெஷல் ஷோ எக்ஸ்ட்ரா நாங்கள் ஓட்டிக்கிறோம் அப்படின்னும், அதுக்கடுத்து 20, 21, 22, 23, 24 ஆகிய தேதிகளில் ஒரே ஒரு ஸ்பெஷல் ஷோ நாங்கள் ஓட்டிக்கிறோம் அப்படின்னு பெர்மிஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்திருக்காங்க, கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு விடிய காலை 4 மணி ஷோவும் 7 மணி ஷோவும் நீங்கள் ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் கேட்டீங்களா 7 மணி ஷோ அடுத்த 4-5 நாளுக்கு அதையும் ஓட்டிக்கங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு தான் பெர்மிஷன் தரல, குறைஞ்சபட்சம் இதுக்காச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு. ஆடியோ லான்ச்சுக்கு பெர்மிஷன் கேட்கவே இல்லையா? அது கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. அரசு வந்து கொடுக்க வேண்டாம், கொடுக்க கூடாது, கொடுக்காம எங்களால் நடத்த முடியாது, கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிலாம் நாங்கள் சொல்ல வரல. படக்குழுவே வந்து முடிவு பண்ணாங்க, இவங்களே வேணான்ட்டாங்க. லியோ படத்துக்கு ஆடியோ லான்ச் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னு உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வரோம் அப்படின்னு சொல்லி பாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அத்தனை பேரை வந்து ஃப்ரீயாகவும் காசு கொடுத்தோம், அத்தனை பேரையும் அகாமடேட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா மறுபடியும் மறக்குமா நினைஞ்ச மாதிரி அது ஒரு மறக்க முடியாத வடுவாக மாறி இருக்கக்கூடாது. எதுக்கு தளபதிக்கு பெரிய கெட்ட பேர் வந்துடும். என்ன கெட்ட பேரு இல்லவே, இந்த நான் ரெடி தான், இந்த கெட்ட ஷோலாம் வந்து வேற, அந்த மாதிரி வேற, அந்த மாதிரி கெட்ட பேர் இருக்காது. இது ஒரு கெட்ட பேரா மாறிடும். சர்ச்சை இருக்கும் பொழுது தளபதி வந்து அதை விரும்பல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏதாவது பிரச்சனையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும், சர்ச்சை இல்லாதவன் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியாது. அதுக்காக நல்ல சர்ச்சை வந்தா பரவாயில்ல, எதுங்க தேவையான சொல்லி விஜய் வந்து அடி வாங்கி வச்சுட்டாரு, விஜய் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. விஜயாங்க வெளியே போய் டிக்கெட்டை செக் பண்ணி உள்ள அனுப்ப முடியும், புரியுதா? அதனால அது மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக வந்து படக்குழுவே நாங்கள் வந்து ஆடியோ லான்ச் நடத்தலை, நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில் இப்போ ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கரமான ட்ரீட்டு, 4 மணி ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, எல்லாரும் நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க படக்குழுல இருந்து. எப்படி சூப்பரா? சூப்பர். அடுத்த கரண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 மாநில தேர்தல் தேதி வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்பொழுது ஒரு சின்ன சேஞ்சு, ராஜஸ்தான்ல மட்டும் நவம்பர் 23 நடக்கிறதா இருந்தது, இப்பொழுது 25க்கு அந்த தேர்தல் வாக்குப்பதிவு நாளை வந்து மாத்தி வச்சிருக்காங்க. இந்த 5 மாநில தேர்தலை வந்து இந்தியாவே கொஞ்சம் உற்று நோக்கிட்டு இருக்கு. எதனால அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து ஒரு ட்ரெய்லராக அமையும் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு. இதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸை வச்சு யார் வந்து ஜெயிப்பாங்க, எத்தனை சீட்ஸ் வருவாங்க, இப்படிலாம் வந்து நிறைய கால்குலேஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நம்ம போடலாம். அப்படிங்கிறனால இந்த தேர்தலுக்கு, இந்த 5 மாநில தேர்தலுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னும் சில நாட்களே தான் இருக்கிறது 2024 பாராளுமன்ற, சில மாதங்கள். அது மாதம் அக்டோபர் 1 இப்போ தான் வந்துச்சு, அதுக்குள்ள பாரு அக்டோபர் 11 வந்துச்சு. ஓகே, டக்குன்னு இப்படிங்கிறதுக்குள்ள 4 பறந்து போயிட்டு இருக்குதுங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாளே வந்து எல்லா தேர்தலும் வரும். ஸோ எப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்குது. அதில் இன்றைக்கி இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச். ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண ஆப்கானிஸ்தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னாங்க. எவ்வளோங்க ரன் அடிச்சிருப்பீங்க? 272 ரன் அடிச்சிருக்காங்க. 273 அடித்தா நம்ம வின்னு டார்கெட். ஆமாம், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு களத்தில் இறங்கிடுவாங்க. கோலி இறங்கிடுவார், பேட் ஆஸ்மா அப்படி. அன்னைக்கு பார்த்தல மேட்ச், அச்சாரில் அடி இன்னைக்கு அடிப்பார். ஸோ இந்தியா வந்து இன்றைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து அவளோடைய எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்றைக்கி சட்டமன்றத்தில் இந்த கோடநாடு வழக்கு தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. எதனால் இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கோடநாடு வழக்கு குறித்து வைத்திலிங்கம் வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிறார். வைத்திலிங்கம் அவர்கள் ஓபிஎஸ் டீமுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அவர் தான் வந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வரார். சரிங்களா? ஓபிஎஸ் டீமில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் இதை எடுங்க, சீக்கிரம் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க இபிஎஸ் தரப்பில் இருக்காங்க இல்லையா, அதில் பல பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஊடகங்களில் பல இடங்களில் வலியுறுத்திட்டே வராங்க. அதனால தான் வந்து சட்டமன்றத்திலையும் கேட்டிருக்காங்க. இது தொடர்பாக நம்மளுடைய முதலமைச்சர் பேசுகிறார். என்ன அப்படின்னா, கோடநாடு வழக்கில் தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், மாற்றுக்கருத்தே வேண்டாம் உங்களுக்கு. கோடநாடு வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது, விசாரணை அறிக்கை விரைவில் தாக்கலாகும். ஓகேங்களா? அந்த வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார் என்பது மிக விரைவில் தெரிய வந்துடும். ஓகே, as soon as possible. ஓகே, சீக்கிரமாக கொண்டு வந்துடும். குற்றவாளிகள் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். புரியுதா? சீன்றாங்க. நடக்காது. இப்படி சீன்ன உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டென்ஷன் ஆகிறாரு. நாங்க என்ன சொன்னோம்? என்ன சொன்னீங்க? எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை வந்து எங்களுடைய எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு ஒதுக்க சொன்னோம். நீங்க என்னடா அவருக்கு ஒதுக்காம இவரே வச்சிருக்கீங்க, பக்கத்துல என்னதான் இருந்தாலும் என்னங்க உங்களோட 1 மணி நேரம் இருந்தாரு தானங்க? கிடையாது, எங்களுடைய கட்சி வந்து யாருக்கு கொடுக்க சொல்லிச்சு? ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு கொடுக்க சொல்லிச்சு. நீங்க அவங்க பண்றீங்க, இவரே கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. பல முறை வந்து சபாநாயகர் அவர்களை சந்திச்சு நாங்க மனு கொடுத்துட்டோம், அவர் வந்து கண்டிக்கவே மாட்டாரு. அவர் என்ன உங்க பக்கத்துல வந்து உங்ககிட்ட எடப்பாடி சார் ஏதாவது பேசுங்களேன்னு கூப்பிட்டு அப்படி கிடையாது. அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் என்ன சார் அப்படின்னு வந்து ஐயா வந்து டென்ஷன் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவங்க டீம்ல இருக்க 3 பேர் என்ன ஜெயிச்சு வந்தாங்க உங்க கட்சி. ஆமா, கட்சி விட்டு நீக்கிட்டு அவங்கள கட்சிவிட்டு நீக்கிட்டு அப்படியே அங்கே நீங்கள் வச்சிருக்கீங்க அவங்கள நீக்கி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து அமிழ்தொழிமொழியாகி சபாநாயகர் அவர்களை வந்து முற்றுகிட்டு இருக்காங்க. சபாநாயகரை முற்றுகிட்ட உடனே அவங்க வந்து சட்டப்பேரவையிலேருந்து அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றிருக்காங்க. வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்பொழுது சபாநாயகர் அவர்கள் ஒருதலைபட்சமாக நடக்கிறார். அவர் வந்து மரபுன்னு சொல்லிட்டு மரபை வந்து கடைபிடிக்க மாட்டாரு. சபாநாயகரே முற்றுகிட போனா அவர் என்ன பண்ணுவாரு? ஆமா, நாங்க சொல்றது எத்தனை தான் உங்களுக்கு மனு கொடுக்குறது? துணைத் தலைவர் இருக்கே யாரு கொடுக்கணும்? நீங்க யாரு கொடுக்கணும்? ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு கொடுக்கணும். அப்படி அவங்க நினைச்சு கொடுத்துறாங்க. ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு கொடுக்கணும், கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவப்பட்டு இப்படி வந்து பேசியிருக்காங்க சட்டமன்றத்துக்குள்ள. சரிங்க, அதனால அமளிதுமளியாகி வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுத்து ஒரு மாதிரி பிரச்சனையா வந்து போயிட்டு இருந்தது போல இன்னைக்கு சட்டமன்றம். ஓகே, நாளைக்கு என்ன சட்டமன்றத்தில் நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம், அது என்ன அப்படின்னா தயாநிதி மாறன் அவருடைய அக்கௌண்ட்ல இருந்தே வந்து பணம் காணாம போய் 1 லட்சம் ரூபா ஹேக் பண்ணி 1 லட்சம் ரூபா எடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டே அவங்களுக்கே வந்து ரீக்ரெடிட் பண்ணிட்டாங்க. ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் பேங்க் வந்து பேங்கே சொல்லிட்டாங்க, சார் உங்க அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல போட்டுட்டோம், அது மட்டும் இல்லாம நாங்க சைபர் கிரைம் கிட்ட சொல்லிட்டோம். இந்த மாதிரி எல்லாம் கூடிய விரைவில் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தயாநிதி மாறன் வங்கி கணக்கில் இருந்து எடுக்கப்பட்ட 1 லட்சம் ரூபா பணம் கண்டறியப்பட்டு அவரது கணக்கில் மீண்டும் வர வைக்கப்பட்டுள்ளதாகவும் சைபர் கிரைம் பிரிவிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆக்சிஸ் வங்கி வந்து விளக்கம் அளித்திருக்காங்க. நேற்றே சொன்னேன், அது பணம் வந்துருங்க, கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் வந்துருங்க அப்படின்னு நான். அதாவது என்ன நினைச்சிருப்பாங்க ஆக்சிஸ் பேங்க், அது கண்டு கிடைக்குதோ இல்லையோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் தான் 1 லட்சத்தை கொடுத்துருவோம், என்னுடைய அக்கௌண்ட் சார் கோவப்பட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான், என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துங்க அப்படின்னு கொடுத்துருக்கலாம். சரி, என்னவோ காணாம போன பணம் திரும்ப வந்து அந்த வகையில மகிழ்ச்சி. திராவிட மாடல்னா திராவிட மாடல்னு தம்பி, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, டக்குன்னு வந்துருச்சு இல்ல காசு, அதனால சொல்றேன். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டில் இன்னும் வந்து சலசலப்பு ஓயாமல் இருக்கிறது. அந்த வகையில இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல வந்து முழு கடையடைப்பு வந்து அது பந்த் வந்து நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தையும் டெல்டா நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து அக்டோபர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை கும்பகோணத்துல வந்து நடக்க இருக்குது. மாநில நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க ஒரு அறிக்கையா வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையில மேலும் என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா, 2018ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 5 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம கர்நாடகாவில இருந்து தண்ணி கரெக்டா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க ஆட்சிக்கு வந்த உடனே நமக்கு தண்ணி வர்றது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திமுகவும் தன்னுடைய கூட்டணி கட்சி தானேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கட்சிக்கிட்ட எந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்காம நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறோம்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மான நாடகத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. திமுக தமிழர்களுக்கு, அதாவது விவசாயிகளுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கறதுல எந்த விதமான முனைப்பும் காட்டவில்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சேர்த்து அந்த அறிக்கையில் வந்து அவங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பாஜக சார்பில் இருந்து. அக்டோபர் 16ஆம் தேதி தான் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையை அண்ணாமலை வந்து தொடங்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் ஒரு போராட்டத்தையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த போராட்டத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கல, பாத யாத்திரையில் தான் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஓகே, நேற்று வந்து கோர் கமிட்டி மீட்டிங் முடிச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் வந்து தீவிரவாதிகளாக தான் பார்க்கணும், அந்த 36 இஸ்லாமிய சிறை கைதிகளை வந்து விடுதலை செய்வதை பாஜக ஒருபோதும் ஆதரிக்காது, அப்படி விடுதலை செஞ்சீங்கன்னா கோவை உங்களை மன்னிக்காது அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு. இதை தொடர்ந்து வந்து சமூக வலைதளங்கள்ல கோவை உங்களை மன்னிக்காது அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் ட்விட்டர்ல வந்து ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. பாஜகவினர் வந்து அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து சில அதிமுகவினர் எதிர்வினை ஆற்றத்தை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு. நான் அதிமுக வந்து ஆதரிக்கிறாங்களாங்க, நம்ம அதிமுக தான் ஆதரிக்கிறாங்க, கொண்டு வந்ததே அவங்க தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்களா? சரி, ஓகே. ஸோ அப்படி போய்கிட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனை வந்து நேற்று போய்கிட்டு இருந்துச்சு. இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த சிறை கைதிகளை வந்து விடுவிக்கணும், விடுதலை பண்ணலாம் அப்படின்னு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நேற்று முந்தானத்திலிருந்து இந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கருத்து மோதல் விவாதங்களும் வந்து பரவலாக நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு விஷயமும் சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்திருக்கு. தங்கம் தென்னரசு, அதாவது நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு பாஜக வந்து ஒழுங்கா நிதியை ஒதுக்குறதே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நகர்ப்புறத்தில் பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் ஒரு வீட்டிற்கு ஒன்றிய அரசு கொடுப்பது 1.5 லட்சம், ஓகேவா? ஆனால் தமிழ்நாடு அரசு குறைந்தபட்சம் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் 7 லட்சம் கொடுக்கிறது, பெயர் மட்டும் பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம பாஜக, ஒன்றிய பாஜக அரசு எங்களை வஞ்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையிலே வந்து நிதித்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பொய் சொல்கிறார். கடந்த 9 ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வரி பங்கீட்டில் ரூபாய் 2.46 லட்சம் கோடியும் உதவித்தொகையாக ரூபாய் 2.30 லட்சம் கோடியும் ஒதுக்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவருடைய அந்த குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பதிலடியை வந்து கொடுத்திருக்காரு. இப்படியாக தமிழ்நாடு அரசியல் ரொம்ப சூடாக போயிட்டு இருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன். அதனாலதான் எலெக்ஷன் வந்தாலே பிரச்சனை தானே. அதான் நான் சொன்னேன் போன கண்டென்ட்ல கொஞ்ச நாள்ல வரப்போகுது, நீ இன்னும் பல மாசங்கள் இருக்குன்னு. இப்ப நீயே சொல்ற எலெக்ஷன் வரப்போது சூடு பிடிக்குதுங்கிற. இல்ல எலெக்ஷன் வரப்போது ஒன்னு சொல்லுங்க. இல்ல எலெக்ஷன் வரப்போது என்னைக்கு இருந்தாலும் வரும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.